பேக்டுவா போகணும்னு சொல்லி இந்த விடுதலை என்ன பார்க்க போறோம்னு பார்த்தீங்கன்னா கொஞ்சம் லைஃப் ஹேக்ஸ் தான் பண்ண போகிறோம். சரி வாங்க எப்படி பண்ணுறதுன்னு வீடியோக்குள்ளே போகலாம். பண்ண போகிறோம் இப்போ பார்த்தீங்கன்னா நான் கொஞ்சம் ரப்பர் பேண்ட்ஸ் எடுத்துருக்கேன். பார்த்தீங்கன்னா இதை வச்சு தான் கொஞ்சம் ஹேக்ஸ் பண்ண போகிறோம். எப்படின்னு பார்த்தீங்கன்னா நிறைய பேர் பார்த்தீங்கன்னா இங்கேருந்து பஸ் ட்ராவல் பண்ணுறீங்க. நான் பார்த்தீங்கன்னா எப்படி சொல்கிறது நம்ம பஸ்ஸில் போகணும்ல, இப்போ பஸ் டக்குன்னு குலுங்குது, இப்போ பிரேக் ஸ்பீட் பிரேக்கர் விடுதாங்க, பிரேக் அடிக்கிறாங்க. அப்போ பார்த்தீங்கன்னா நம்ம ஃபோன் இருக்குன்னா ஃபோன் டக்குன்னு இப்படி கையில் இருக்கும்போது இப்படி இப்படி ஆடும், ஆடும்போது சில விழுந்துடும், நம்ம பயப்படும். அதுக்காண்டி நீங்கள் பார்த்தீங்கன்னா பரமாடி ரிங் போல் ஒன்று வச்சுருப்பீங்க. சரி ரிங்கு போட வச்சுட்டு அடுத்து இந்த ரிங்கை நம்ம ரூம் பண்ணோன்னா நம்ம பவுச்சு நாசாயிரும். அதனால தான் பார்த்தீங்கன்னா நம்ம இன்னைக்கு ஒரு எப்படி சொல்கிறது நம்ம இந்த ஃபோனுக்கு சேஃப்டிக்காண்டி ஒரு ஹேங்கர், நம்ம ஃபிங்கர் ரிங்கு மாதிரி சொல்லுவாங்க அதை, ஆமாம் ஃபிங்கர் ரிங்கு மாதிரி தான் இன்றைக்கி அதான் பண்ண போகிறோம். சரி இப்போ பார்த்தீங்கன்னா இந்த பவுச்சை கலத்துவோம். எல்லா டைம் பவுச்சு போட்டிருப்பீங்க உங்கள் ஃபோன் சேஃப்டிக்காண்டி. நான் சைடில் வச்சுட்டேன். இப்போ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு என்ன கலர் பிடிக்குமோ அந்த கலர் ரப்பர் பேண்ட் எடுத்துக்காங்க. நம்மளோட சார்ஜர் போட்டிருக்கும் இந்த வாட்டை, அதில் பார்த்தீங்கன்னா உங்கள் ரப்பர் பேண்டை விட்டுக்காங்க, விட்டுட்டு சரி பாதி வெளியே வச்சுக்காங்க, பாதி உள்ள வச்சுக்காங்க. இதுதான் சேஃபு, அப்போ தான் நம்ம கையில் ஹேங் பண்ணி பிடிச்சிக்க முடியும். இந்த எட்ஜில் எடு வச்சு கரெக்டாக ஒரு லாக் பண்ணிட்டு வச்சிங்கன்னா நம்மளோட ஃபிங்கர் ரிங் சரி. இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம ஃபோன் பவுச்சு கரெக்டாக இருக்கான்னு பார்த்துக்கணும். சில நேரம் இந்த பவுச்சு பிடி இளவி நின்று இலை ஃபோன் கீழே விழுந்துடும். பவுச்சு கரெக்டாக இருந்தால் பவுச்சு கரெக்டாக அதை பிடிச்சிடன்னு பார்க்கணும். முதல்ல பார்த்தீங்கன்னா ட்ரை பண்ணி பார்க்க, நேரிச்சு இப்போ பார்த்தீங்கன்னா பஸ்ஸு நினச்சிக்காங்க. இப்போ பார்த்தீங்கன்னா டக்குனு ட்ரை கிடச்சாலும் நம்ம ஃபோனில் கையில் மிஸ் ஆகிடும். இது கையில் அப்படியே தங்கிகிட்டே இருக்கும், அப்படியே தங்கிகிட்டே இருக்கும். சரி இப்போ அடுத்த லைஃப் ஆச்சா என்ன பார்க்க போகிறோம் பார்த்தீங்கன்னா ரப்பர் பேண்டை இப்படி வெளியே எடுத்துருவோம். முதல்ல மியூசிக் ஸ்டாண்டு இருக்கும், சில வீட்டில் இருக்காது. நம்ம அந்த ஒரு கப்பில் பெண்ணை எல்லாம் தூக்கி போட்டிருப்போம், அதெல்லாம் கலந்து கலந்து கிடக்காது. பெண்ணுங்கடா இருக்குது, பென்சிலங்க இருக்குன்னு தேடிட்டே இருப்போம். அதுக்காண்டி தான் நம்ம ஒரு சூப்பரான ட்ரிக் பண்ணியிருக்கோம். என்ன ட்ரிக்குன்னு பார்க்கலாம். டென் 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 எல்லாம் வாடி கட்டி கிடக்குது, கையில் எடுத்து போட்டிப்போம். நமக்கு தேவையான அளவு ரப்பர் பேண்ட்னா என்னை வச்சு ஒன்றும் காமெடி கிமெடி பண்ணலையே. எவ்வளோ பார்த்தீங்கன்னா ஒன்று ரெண்டு மூணு நாலு 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 ரப்பர் பேண்ட் நமக்கு தேவை. நாலு ரப்பர் பேண்டை எடுத்துப்போம். எடுத்துட்டு 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 கப் எடுத்துட்டு ஒரு ரப்பர் பேண்ட் எடுத்துக்காங்க. ரப்பர் பேண்ட் எடுத்து நான் உங்களுக்கு போட்டுட்டு காணிங்க எப்படி போடணும்னு. 5 minutes later பார்த்தீங்கன்னா நம்ம கரெக்டாக ஒரு ப்ளஸ் போட்டாச்சு. இதில் பார்த்தீங்கன்னா நம்மளோட பென்சில்லாம் எடுப்போம். பார்த்தீங்கன்னா இப்போ ரெண்டு பென்சில் இருக்கு, ரெண்டு பென்சில் இதெல்லாம் ரெண்டு பென் இருக்கு, ரெண்டு பென்னு சரி பென்சிலு க்ளூ ரெண்டெல்லாம் சாத்து வச்சுருக்கோம். பென்சிலு க்ளூ அதுக்கப்புறம் ஸ்க்ரூ டிரைவர்ஸ் இருக்குது, ஸ்க்ரூ டிரைவர்ஸ் ஒரு ஸ்க்ரூ டிரைவர்ஸ் அப்புறம் ரெண்டு டெஸ்டர் கிடக்கு, அதை வச்சுருப்போம். அப்புறம் பார்த்தீங்கன்னா இது நம்மளோட நைஃப் போடுவோம்ல. இப்போ நம்ம எப்படி சொல்கிறது நம்ம கத்தியெல்லாம் இருக்குல்ல, இப்படி ஃபோல்டபுள் அது கத்தி, அதே மாதிரிப்பட்ட உள்ள கத்தியில் உள்ள பிளைடு, இது கத்தியில் உள்ள பிளைடு அப்படின்னு சொன்னாலே போதும், கத்தியில் உள்ள பிளைடு. சரி அது நான் எப்பயும் எல்லா வாட்டியும் மிஸ் பண்ணிடுவேன், எங்கே போட்டேனே ஞாபகம் இருக்காது, ஞாபகம் இருக்குன்னு சொல்ல முடியாது. இப்போ அதில் தான் கிடக்கும், ஆனால் எல்லாம் குமிஞ்சு கிடக்கும் போது ஒன்றும் தெரியாது.
இது சரியான யூஸ்ஃபுல்லானது தான், கண்டிப்பாக நீங்கள் எல்லாம் ட்ரை பண்ணுங்கள் கைஸ். இப்போ அடுத்த இது என்னன்னு பார்த்தீங்கன்னா, நிறைய பேர் பார்த்தீங்கன்னா மூவி வேரியன்ஸ், எப்படின்னா நிறைய பேர் படம் பார்ப்போம் ஆளுங்களே இருப்பாங்க, எப்படின்னா இப்போ படம் ரிலீஸ் ஆகுது, நிறைய படம் ரிலீஸ் ஆகுது, புதிய புதிய படம் ரிலீஸ் ஆகுது, அதெல்லாம் நிறைய பேர் பார்ப்பாங்க. வீட்டில் பார்த்தீங்கன்னா வீட்டில் இருக்கிறாலும் நிறைய பேர் பார்க்கறனால நம்ம பார்த்தீங்கன்னா நிறைய பேர் விரும்புறது என்னென்னா, ஃபோன் இப்படி கையிலே வச்சுட்டு இருந்து பார்த்தா கொஞ்சம் கை வலிக்கும், அதுக்கப்புறம் அதில் வைப்போம், அதுக்கப்புறம் வந்து சரி திரும்பும் அப்படியே படுத்துக்கிடம் பார்க்கும்போதுலாம் திரும்பி திரும்பி இருப்போம். அதே மாதிரி இப்போ உட்காந்துரு பார்க்கும்போதுலாம் இப்படி ஒரு இடத்துல நான் இப்போ இதான் ஃபோனும் வச்சதுனால இப்படி வைக்கேன், இப்படி வச்சோன்னே டக்குன்னு செல்லாம் இப்படி விழும், சில இப்படி விழுந்துட்டே இருக்கும். இப்போ நான் அந்த பவுச்சு கிரிப்பில் நிற்குது, ஆனால் நிறைய பேருக்கு விழுது, அதனால் நான் உங்களுக்கு சொல்கிறேன் இந்த கப்பை கீழே வச்சுறேன். இப்படி வச்சோன்னா இப்படி வச்சோன்னா டக்குன்னு விழும். அதனால நான் இப்படி ஒரு இது ட்ரிக்கு பண்ணலாம், எப்படின்னா ஒரு ரப்பர் பேண்டு, கொஞ்சம் லாங் ரப்பர் பேண்ட் இருந்தால் இல்லை வேணா, இந்த ஒரு லாங் தான் கிடச்சி ஒன்றும் இல்லை. இப்போ நான் ஒரு லாக் போடுறேன், அந்த லாக் எப்படி போடணும் உங்களுக்கு காணிச்சு தரேன். இது பார்த்திங்கன்னா ரெண்டு ரப்பர் பேண்டு, இந்த ரப்பர் பேண்டுக்கு உள்ளே இந்த ரப்பர் பேண்டை கொடுக்கணும், ஏன்னா இந்த ரப்பர் பேண்டு உள்ளே இந்த ரப்பர் பேண்டை கொடுக்கணும், கொடுத்து உள்ளேருந்து மறுபடியும் அந்த சைட் இப்படி போட்டு இப்படி எடுக்கணும், எடுத்துட்டு இதுக்கு உள்ளோடி போட்டு அதுக்கு உள்ளோடி போட்டு பிடிச்சி ஒரு இழு இழுத்தா போதும் சாணம் இப்போ லாக் ஆகும், லாக் ஆகிடுச்சு. இதுக்கப்புறம் தான் இருக்கு மெயின் சாணம், ஃபோனில் போடணும் இந்த பக்கம் ஒரு சைடு அப்படியே எடுத்து இந்த பக்கம் ஒரு சைடு, நீங்கள் கரெக்டாக போட்டுருந்தீங்கன்னா பேக்கில் எக்ஸ் மார்க் வரும், எக்ஸ் மார்க்கு சென்டரில் பிடிச்சிட்டு ஒரு இழு இழுங்க, அதுக்கப்புறம் பாட்டில் ஹெட்டு ஹெட்டு இடத்துல இந்த ரெண்டு கேப் இருக்கும், அந்த ரெண்டு கேப்பு கடையிலையும் எப்படி நான் போட்டுருக்கேன் கடைசியில் இந்த ரெண்டு கேப்பு கடையும் அப்படியே தூக்கி அந்த மண்டைகளோட வச்சு டாப்புலேயே இறக்கலாம், அதுவும் சூப்பர் ட்ரிக் தான். பார்த்தீங்கன்னா இப்போ ஸ்டடி ஆகிக்கணும், நம்ம ஃபோனை சும்மா யூஸ் பண்ணிக்கலாம், இப்படி வச்சுட்டு ஏதாவது படம் பார்க்கணுனாலும் பார்த்துக்கலாம், எல்லாம் பார்த்துக்கலாம். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நீங்கள் இப்போ ஒரு யூடியூப் சேனலோ இதை ஒரு வெளி இடத்துக்கு போகிறீங்க, அப்போ பார்த்தீங்கன்னா நம்ம கையில் கண்டிப்பாக வாட்டர் பாட்டில் இருக்கும், அப்போ நமக்கு ஒரு ரீல் ஷூட் பண்ணணும் பார்த்தீங்கன்னா நல்லா கடை ஷேக் ஆகும், அதுக்கு தான் ஒரு பெஸ்ட் ஆப்ஷனாக நான் சொல்கிறது. இது பார்த்தீங்கன்னா பிடிச்சிட்டு நம்ம கேமரா இதில் ஒரு வீடியோ கிளிப் நான் உங்களுக்கு காணிக்கிறேன், பார்த்தீங்கன்னா எப்படி காணிக்கிறது, ஓகே இப்போ அந்த ஃபோன் அப்படி திருப்பேன், ஓகே பார்த்தீங்கன்னா நான் தெரிகிறேன் இந்த கேமரா நல்லா அடி வாங்கின கேமரா தான், ஒழுங்காகவே ஒர்க் ஆகாது இந்த கேமரா, ஆனால் செல்ஃபி கேமரா இந்த ஃபோனை சூப்பராக ஒர்க் ஆகும். பார்த்தீங்கன்னா ஷேக்கே இல்லாமல் டிவி மூவ் பண்ணிகிட்டே வரலாம், ஒரு கேமரா ஸ்டாண்டாகவும் இதை நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். சூப்பராக கேமரா ஸ்டாண்டாக நம்ம யூஸ் பண்ணிக்கலாம், நான் தெரிகிறேன். சரி அதை பார்த்தீங்கன்னா அடுத்து ஒரு லைஃப் எக்ஸாம் பார்க்க போகிறோம், இதை கலெக்ட் பாட்டில் மடக்கிது, அது கேட்கணும். ஆனால் பாட்டிலில் தண்ணி ஃபில் பண்ணி வச்சுக்கோங்க, அப்போ தான் ஃபோன் ஒரு சின்ன காற்றடிச்சா கூட கமந்துடும். இப்போ ஒரு இடத்துல நம்ம ஸ்டாண்டை வச்சு நம்ம பேசிகிட்டு இருக்கிறோன்னா, நான் முதல் பார்த்தீங்கன்னா இப்போ நம்ம இந்த ஃபோனோட வெயிட்டு பொறுத்து இந்த இப்போ இந்த சைடு வெயிட் இருக்குது, பாட்டிலில் தண்ணி இல்லாட்டால் இப்படி சரிஞ்சிடும், அதனால் பாட்டிலில் போய் தண்ணி வச்சுக்காங்க, அது சேஃபு. இப்போ அடுத்த லைஃப் ஹாக்ஸ் என்னென்னு பார்த்தீங்கன்னா, நிறைய பேர் விரும்புது என்னென்னு பார்த்தீங்கன்னா, ஐயோ நம்ம இந்த பார்த்தீங்கன்னா எம்ஐ ஃபோனு, ஐயோ நம்ம சாம்சங் ஃபோன் வாங்கியிருக்கலாமே, சாம்சங் ஃபோனில் எஸ் பண்ணலாம் கொடுத்துருப்பாங்க, எஸ் பண்ணால் இதில் ஒரு பென் ஆப்ஷன் கொடுத்துருப்பாங்க, நம்ம ஒன்றும் கவலைப்படாண்டா, நம்மளே வீட்டில் இதுக்கு சாணத்தை வச்சு எஸ் பண்ண தயார் பண்ணலாம், தயாரே பண்ணாண்டா அதே தயார் பண்ணி தான் தராங்க. என்னென்னு பார்த்தீங்கன்னா பேட்ரி, என்ன சைஸ் இருந்தாலும் பிரச்சனை இல்லை, பேட்ரி எந்த பேட்டரியும் இருக்கலாம், இதில் ப்ளஸ்ஸு மைனஸு பார்த்தீங்கன்னா, இது ப்ளஸ்ஸு இந்த ஃப்ளாட்டாக இருக்கிறது மைனஸு, அலுமினியம் ஃபாயிலு பார்த்தீங்கன்னா இந்த ஃப்ளாட் சைஸை சைடை வச்சு நம்ம
எஸ் பண்ணி யூஸ் பண்ணிக்கலாம். ஐயோ பாஸ்வேர்டா எங்கே அங்கே தலை ஊத்துற பார்த்து போட முடியல. இல்லைங்க யூடியூப் பற்றி ஓப்பன் பண்ணிடுறேன். தேவை அளவுக்கு நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். அப்படியும் உங்களோட சரி இது பார்த்தீங்கன்னா ஒரு சவுண்டு வருது, அது எப்படி வருதுன்னு உங்களுக்கு காண்சாரேன். எனக்கும் பயமாக தான் இருக்கு, என்னடா டிஸ்பிளே தான் ஆயிருமோன்னு. சரி அதனால அப்படியே பயப்பட்டாலும் பிரச்சனை இல்லை, நமக்கு இன்னொரு ட்ரிக் இருக்கு. என்ன பார்த்தீங்கன்னா ஒரு பென் எடுக்கிறேன், பென் எடுத்துகிட்டு இந்த பென்னோட நிப்பை கலத்திங்க, இதில் ஒரு பட்ஸை கட் பண்ணி அந்த ஃப்ரெண்டில் எப்படின்னா நடுவில் கட் பண்ணிடணும். அந்த பிளாஸ்டிக்கை உள்ளே வச்சுட்டு அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அலுமினியம் ஃபாயில் இருக்கணும், பிளாஸ்டிக் கொடுத்துட்டு மேலே அந்த ஸ்பாஞ்ச் இருக்கணும். அதுக்கப்புறம் அலுமினியம் ஃபாயில் எடுத்து அந்த பிளாஸ்டிக்கை ஃபுல்லாக அந்த எப்படி சொல்கிறது அந்த பட்ஸை ஃபுல்லாக சுற்றி இந்த இது பட்ஸ் இங்கே இருக்குன்னா பட்ஸ்லேருந்து இது வரைக்கும் வச்சுருங்க. இப்போ நான் இந்த அலுமினியம் ஃபாயில் சுற்றா அதை இடத்துல வச்சு இப்படி யூஸ் பண்ணணும் யூஸ் ஆகும். நீங்கள் அலுமினியம் ஃபாயில் தொட்டு யூஸ் பண்ணால் தான் யூஸ் பண்ண மாதிரி யூஸ் ஆகும். சரி நம்ம இப்போ நம்மள்ட அலுமினியம் ஃபாயில் அதனால இதுவும் அலுமினியம் ஃபாயில் தான் அதனால யூஸ் பண்ணாட்டி யூஸ் பண்ணிக்கலாம். கைஸ் மறக்காம நம்ம சேனல்ஸ் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இந்த ஹேக்ஸ் எல்லாம் பிடிச்சிருந்தால் கண்டிப்பாக நீங்கள் செஞ்சு பாருங்கள், நல்லா யூஸ்ஃபுல்லான ஹேக்ஸு. கடைசியாக பண்ணுற அந்த எஸ் பென்னு அதுக்கப்புறம் அந்த பென் ஸ்டாண்ட்லாம் சூப்பரான ஹேக்ஸ் பார்த்தீங்கன்னா. அதுக்கப்புறம் அந்த ஃபோன் ஸ்டாண்டு அதெல்லாம் சூப்பரான ஆக்ஸ் கைஸ், கண்டிப்பாக நீங்கள் அந்த ஆக்ஸ்லாம் ட்ரை பண்ணுங்கள். சரி பாய் கைஸ். I was lightning before the thunder.